ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் விடி. இன்றைக்கி நம்ம ஹாப்பியான நியூஸ் தான் சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்திங்கன்னா 44,000+ அதாவது 44,000+ மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ். ஸோ நேற்றுமே அதாவது எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் 40,000 ரூபா, கரெக்டாக 40,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 44,700+ சம்திங் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் சொல்லணும், ஓகேங்களா? என்ன தான் எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக கிடைச்சாலும் பட் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணுன்றது தான் விஷயம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்டர்மீடியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் அட்வான்ஸாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ரிஸ்கி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தவிர்த்துக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு லாஸும் கொடுக்கும், ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு ஒருவேளை ப்ராஃபிட்டில் போச்சுன்னா சந்தோஷம், ஓகேங்களா? அதுவே லாஸ் போச்சு அப்படின்னா உங்களால் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. அண்ட் தென் நீங்கள் ஷேர் மார்க்கெட் கூட்டே ஷேர் மார்க்கெட்டை விட்டே வெளியில் போகிற மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எந்த மாதிரிலாம் ப்ளே ஆகும், ஓகேங்களா? எஃப்ஐடிஎஸ்லாம் எப்படிலாம் வந்து உங்களை வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ண வைப்பாங்கன்றதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்சஸும் நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? பர்சனல் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போவும் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராஃபிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் கூட பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு தெரியும். டெய்லி டெய்லியுமே நம்ம பண்ணுற ப்ராஃபிட் வந்து அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது வந்து 1 லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கலாம், மேபி நீங்கள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? கண்டினியூஸாக லாஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு மேபி ஷேர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி என்னுடைய பர்சனல் நம்பருக்கோ அல்லது குரூப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்னுடைய என்கிட்ட நீங்கள் நிறையா விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரிலாம் மூவ் ஆகும்ன்றத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? என்ன தான் வந்து எஃப்ஏஸ் வந்து நல்லாவே செல் பண்ணாலும் ஆனால் டிஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்லணும், ஓகேங்களா? எஃப்ஏஸ் வந்து அடி மேலே அடிக்கிறாங்க, ஓகேங்களா? கண்டினியூஸாக வந்து செல்லாக வச்சு அடிக்கிறாங்க. கண்டினியூஸாக நீங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செல்லிங் தான் பண்ணுறாங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து டிஐஸ் வந்து ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து பையிங் சைடில் மூவ் ஆகுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வேரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு கண்டினியூஸாக செல் வந்தாலும் அகெயின் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அப்படியே நான் வந்து கொஞ்சம் சார்ட்டை மூவ் பண்ணுறேன். எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சரியான லேகுன்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக நான் வந்து இந்த செகண்ட் கேண்டலில் நான் ஒரு சின்னதாக ஒரு இங்கே ப்ராஃபிட் பண்ணி கண்டினியூஸாக இந்த சப்போர்ட் ரீஜனில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனக்கு வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை என்ட்ரி எடுத்து அகெயின் எக்ஸிட் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இந்த இந்த கேண்டல் இருக்குதுங்களா இங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டல் ஸ்டிக்ஸும் பார்க்க தெரியணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்து மார்க்கெட் எப்படிலாம் மூவ் பண்ணுறாங்க, எஃப்ஐடிஎஸ் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட்டை நல்லா ரன் பண்ண விடணும். எல்லோரும் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னென்னா லாஸ் வரும்போது நல்லா ரன் பண்ண விடுறீங்க, ஆனால் ப்ராஃபிட் வரும்போது பாதியிலே கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ரிஸ்கில் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் லாஸில் இருப்பீங்க, அதில் போய்ட்டு நீங்கள் ரிஸ்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் என்ன உங்களுக்கு லாஸஸ் மட்டும் தான் மிஞ்சும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். 17,866 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிசிஸ்டன் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிசிஸ்டண்ட்டை வந்து டச் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து இன்றைக்கி மேலே மூவ் ஆக வேண்டியது. ஸோ நாளைக்கு கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன தான் டி வந்து பை பண்ணாலும் செல்லர் செல்லிங் சைடில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து அடி மேலே அடிக்கிறாங்க, நல்லா செல்லாக போடுறாங்க, ஓகேங்களா? செல்லிங்காக வந்து போட்டுட்ருக்குறாங்க. அண்ட் தென் டிஐஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பையிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் எஃப்ஐஸ் வந்து கீழே டிப் பண்ணாலும் மார்க்கெட்டை அதென் மீன்ஸ்
டிஎஸ் வந்து அகெயின் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேஜராக எல்லா செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செக்டாருமே ரெட்டில் தான் இருந்துச்சு ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடி செக்டர் மட்டும் நல்ல மூவ் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து நியூஸ் நல்லா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா நீங்கள் டாடா சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேஜராக ஐடி செக்டர் எல்லா செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து புதுசாக ஃப்ரெஷர்ஸை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து குட் நியூஸ் காரணமாக ஐடி செக்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அகெயின் ஒரு மார்க்கெட்டோட மற்ற செக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிளட் பாத்தா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல செல்லிங் தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா. நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு ஓகேங்களா. இந்த பேட்டர்னில் நான் அழகாக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு புட் எடுத்தேன் ஓகேங்களா. இந்த புட்டில் வந்து நான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நல்லா பண்ண முடிஞ்சு ஓகேங்களா. கண்டினியூஸாக நான் இந்த ஏரியா வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. அகெயின் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் என்னோடய க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. நான் எடுத்தது 2000 குவான்டிட்டி, அதாவது மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் 2000 குவான்டிட்டின்றது எவ்வளோ ரிஸ்கியான ட்ரேடுன்னு தெரியும். பட் நான் ஏன் எடுத்தேன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை அப் ட்ரெண்ட் போச்சு ஓகேங்களா, நிஃப்டியில் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 17908 இருக்குது. அது அண்ட் தென் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன் 17955 இருக்குது ஓகேங்களா. தேர்ட் ரெசிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா 18000 இருக்குது ஓகேங்களா. அதையும் தொடர்ந்து உங்களுக்கு மேலே போகுது அப்படின்னா 18000 ஓகேங்களா. ஏன் நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அப்போ கண்டினியூஸாக ஒரு செல்லோ இருக்கிறது மாதிரி தெரியல. எப்பயுமே ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சைட்வேல தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப சஜஸ்டபுளாக இருக்கும். நீங்கள் பெருசாக 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் பிடிக்கிறோன்ட்டு வந்த ப்ராஃபிட்டும் விட்டுறக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா 17820 இருக்குது, அது 17821 இருக்குது. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17796 ஓகேங்களா. மூன்றாவது சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா 17761 இருக்குது. மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17000, அதாவது 17730 ஓகேங்களா. இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ இது தொடர்ந்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல செல்லிங் அண்ட் தென் நல்ல ஒரு அகெயின் ஒரு அப்புன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா மார்க்கெட்டில். ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா என்ன தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வந்தாலும் அகெயின் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக தான் டிஎஸ் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு செல்லிங் வந்தாலும் அகெயின் இங்கே ஒரு சைட்வே ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் பார்த்தாங்க. அதுக்கேன் சப்போர்ட் ஏரியாவை பிரேக் ஆகிட்டு அகெயின் வந்து பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு ரேலின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேலி தொடர்ந்து நாளைக்கு எஃப்ஏஎஸ் ஒருவேளை நல்லா செல் பண்ணாங்க ஓகேங்களா, நல்லா செல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ இன்றைக்கி ஒரு சில கம்பெனிஸ்லாம் நல்ல நியூஸஸ் வந்து வந்திருக்கிறதுனால மீன்ஸ் அவங்களுடைய தொழிலாளர்கள்லாம் இருக்கலாம் ஓகேங்களா, புதுசாக கம்பெனியில் உள்ள கம்பெனி உள்ளே வர ஒரு நியூ கமர்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறதுனால நாளைக்கு மேபி நல்ல நியூஸஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ராப் பண்ணிடலாம், ஓனாகவே ட்ராப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஓகேங்களா. 42150 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஓகேங்களா. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 42195 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஓகேங்களா. தேர்ட் ரெசிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா 42237 இருக்குது ஓகேங்களா. அதை தொடர்ந்து மேஜராக உங்களா மேஜரான சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 42350 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கடுத்த மேஜர் சப்போர்ட் ஜோன். அதையும் ஒருவேளை பிரேக் ஆகுது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா 42450 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட் நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா. அதை தொடர்ந்து மார்க்கெட் ஒரு வேளை கீழே வருது டவுன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து
உங்களுக்கு வந்து மேஜரான சப்போர்ட் ஓகேங்களா, இதில் இருக்க மேஜரான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41,900 ஓகே, 41,992 இருக்குது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் 41,874 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோனாக இருக்குது ஓகேங்களா. அதையும் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,572 ஓகேங்களா, 572 வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் ஜோன் ஓகேங்களா. கண்டினியூஸாக ஃபால் ஆகுது மார்க்கெட், ஒருவேளை நல்லா கண்டினியூஸாக ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. நல்ல ஒரு எஃப்ஐ நல்லா செல் பண்ணுறாங்கனாலும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து 42,150 இல்லைனா ஒரு மார்க்கெட் முடிஞ்ச இடத்துலேயே நியர்லி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசிஸ்டன்ட் அகைன் இது செகண்ட் ரிசிஸ்டன்ட் ஆகும், தேர்ட் ரிசிஸ்டன்ட் ஆகும். ஒருவேளை இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 42,350 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா 42,450 வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய குட் நியூஸஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸஸும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய பேர் ரெகுலராக கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டும் நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். எல்லாருமே நம்ம சேனலை க்ரோ பண்ண வச்சதுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.